டீ மாட்டி, டீ வேணுமாட்டி? இந்த டிடிஆர் தொல்லை வேற தாங்க முடியல. காலங்காத்தால டீ வேற விக்கிறாங்க போல. ஐயோ, கையில காசு வேற இல்ல. என்ன, இந்த கம்பார்ட்மெண்ட்ல யாருமே எழுந்துக்கலையே. சரி, நம்மளே ஒரு நாலு டீயை வச்சுட்டு போவோம். காலங்காத்தால டீ வந்த உடனே எல்லாரும் அடிச்சு புடிச்சு வாங்குவாங்க. இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. பசி வேற எடுக்குது, டீ வாசனை வேற மூக்கு தொலைக்குதே. அச்சுச்சோ, ஏப்பா தம்பி, டீ எதுக்கு வச்ச? எங்க கிட்ட டீ வாங்கவே காசு இல்ல தெரியுமா? நீ வேற வச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எங்க கிட்ட தானே காசு கேப்ப. ஹேமா, உங்களுக்கு தெரியாதா, டீ எல்லாம் ட்ரெயின்ல ஃப்ரீயா தருவோமா காலையில. ஓஹோ, ஃப்ரீயா தரீங்களா? அப்பா சூப்பர், காலங்காத்தால ஒரு டீ குடிக்க வேண்டிதான். ஏ பவானி, எழுந்துரு எழுந்துரு, ட்ரெயின்ல ஃப்ரீயா டீ எல்லாம் தராங்களாமாடி. இது ஃப்ரீயா? அப்பா சூப்பர்மா. ஆஹா, எனக்கு தான் முதல் டீ. ஏ பசங்களா, எழுந்துருங்க எழுந்துருங்க, ஃப்ரீயா டீ தராங்களாமா. ஹை ஜாலி ஜாலி. பவானி அக்கா, டீயோட பிஸ்கட் சாப்பிட்டு சூப்பரா இருக்கும். இப்ப எங்க காசு இருக்கு? பவானி அக்கா, நித்து வருஷம் 30 ரூபாய் வச்சிருந்தா அவ பேக்ல, இந்த போய் பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அடே சூப்பர் சூப்பர், 30 ரூபாய் கிடைச்சிருக்கு. அம்மாமா, நான் போய் பிஸ்கட் வாங்கிட்டு வரேன். பட்டர் பிஸ்கட்மா, பட்டர் பிஸ்கட், பப்ஸ் இருக்கு, பட்டர் பிஸ்கட். அக்கா அக்கா நில்லுங்க, பட்டர் பிஸ்கட் ஒரு 10 ரூபாய்க்கும், இதோ இந்த பப்ஸ் இருக்குல்ல அது ஒரு 20 ரூபாய்க்கும் கொடுங்க. சரிமா, இதோ தரேன். ஒரு பிஸ்கட் 5 ரூபாய், 4 பிஸ்கட் வருமா? சரிங்கக்கா, அப்பனா இது 20 ரூபாய் கொடுத்துருங்க, அது 10 ரூபாய் கொடுங்க. அக்கா அக்கா, என்கிட்ட பேப்பர் எல்லாம் கிடையாது, உங்ககிட்டயே பேப்பர் எல்லாம் மடிச்சு கொடுத்துருங்க. சரிமா, இந்தா சீக்கிரம் காசு கொடு, ட்ரெயின் போயிட போகுது. சரி சரிங்கக்கா, இந்தாங்க. அப்படி சூப்பரா பிஸ்கட்டோட தொட்டு சாப்பிடலாம். பிஸ்கட் மா பிஸ்கட். காலையில நல்ல வியாபாரம். ஆமாமா, பிஸ்கட் வந்திருக்குமா, சுட சுட டீ பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு செம்ம டேஸ்டா இருக்குமா. இதோ நல்லா தொட்டு தொட்டு சாப்பிட போறேன். பவானி அக்கா சூப்பரா இருக்குக்கா, எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா நீ பாத்துக்கோ, எனக்கு அர்ஜென்டா வாஷ்ரூம் போன போல இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆனா டாய்லெட் எங்க இருக்கு? இதோ இந்த பக்கமா. அப்பாடி, காலையில இருந்து வாஷ்ரூமே போல. ஆஹா, போயிட்டு வந்துட வேண்டியதான். பிரஷ் எல்லாம் வேற அந்த பேக்லயே விட்டுட்டோம். சரி, அப்படியே தண்ணி எடுத்து வாய் மட்டும் கொப்பிச்சுப்போம். அப்பா அப்படியே வெளியே போவோம். ஐயோ, டிடிஆரு. ஏமா ஏமா, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். இதோ நீங்க போய் டிக்கெட் எல்லாம் எடுத்து வைங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். சரிங்க சார், டிக்கெட் எடுத்து வைக்கிறேன், வாங்க வாங்க. ஐயோ, ஒப்பா போச்சு, இப்ப என்ன பண்றது? இவர் வேற டிக்கெட் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. டாய்லெட் போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட டிக்கெட் கலெக்ட் பண்ற வேலைதான். இந்த டிடிஆர் வந்து நமக்கு பல தொல்லை இருக்கு. அப்படியே நைஸா இந்த டாய்லெட் கதவை நல்லா மூடிட்டு வந்துருவோம். அப்பாடி, நல்ல லாக் ஆயிருச்சு, யாராலையும் திறக்க முடியாது. அம்மாமா, டிடிஆர் என்கிட்ட வந்து டிக்கெட் கேட்டாருமா, அவர் பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டேன், வரவே மாட்டாரு. அடிப்பாவி, ஏன்டி அந்த மாதிரிலாம் செஞ்ச? அடுத்த ஸ்டேஷன்ல நம்ம இறங்க போறோம். என்ன, திறக்கவே மாட்டேங்குது, யாரோ வெளியே பூட்டி இருக்காங்க, திறங்க. ஏ பவானி, இந்த ஸ்டேஷன்ல தான் நம்ம இறங்கணும், சீக்கிரம் பசங்களா இறங்குங்க இறங்குங்க. அம்மா உனக்கு நல்லா தெரியுமாமா? எனக்கு நல்லா தெரியும் பவானி, சீக்கிரம் இறங்க, ட்ரெயின் எடுத்துட்டு போறாங்க. அம்மா இங்க இருந்து எப்படி போகணுமா? இங்க இருந்து மேட்டுப்பாளையம் போகணும். என்ன, இது ஸ்டாப்பிங்கே கிடையாது, அதுக்குள்ள யார் இறங்குனது? ஏமா, நீங்க மேட்டுப்பாளையம் தானே போகணும், அடுத்த ஸ்டாப்பிங் தாமா, இது கிடையாது. அப்ப இங்க எதுக்கு வண்டி நின்னுச்சு? அதோ இன்னொரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது பாருங்க, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வண்டி, சீக்கிரம் உள்ள வாங்க. அம்மா என்ன மாணி, அதோ அந்த ட்ரெயின்காக நம்ம நின்றுட்டு இருக்கோமா? ட்ரெயின் போகுதுமா, சீக்கிரம் வாங்க. அம்மாமா, ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுமா? அச்சுச்சோ பவானி, ட்ரெயின் விட்டாச்சா, போயிருச்சு போ. அம்மா எல்லாம் உன்னாலதான், அவசரம் கொடுக்க மாதிரி இங்க இறக்கி உக்கார வச்சிருக்க, எந்த ஊருனே தெரியல. அக்கா அக்கா, இங்க எல்லாரும் வீடெல்லாம் பூட்டு போட்டிருக்காங்க, ஆனா உள்ள சவுண்ட் கேக்குது. ஐயோ, அப்படியே பேய் நகரமா இருக்குமோ? அடச்ச, வாய மூடு பவானி, எப்ப பாரு பேய் அதுன்னு. நான் போய் இங்க கேட்டுட்டு வரேன். ஆன்டி ஆன்டி. ஆமா பாட்டி, இங்க யாருமே கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா இங்க பாருமா, திடீர்னு இடி அடிக்குது, மின்னலு, அச்சுச்சு மழை பெய்யுது. ஏன் பசங்களா, எழுந்துருங்க எழுந்துருங்க. பவானி அக்கா, இங்க கூடாரம் இருக்க பாருங்க, இங்க போய் ஒளிஞ்சுக்கலாம், வாங்க. சரி சரி, ஏ குட்டி பசங்களா எழுந்துருங்க, அந்த கூடாரத்துக்குள்ள போய் எல்லாரும் உட்காந்துக்கலாம், மழையில கொஞ்ச நேரம் நனையாம இருக்கலாம். அம்மா அம்மா படுத்துக்கிட்டே போமா. அம்மா எல்லாம் உன்னாலதான் வருது, எல்லாமே தப்பு தப்பா பண்ற மாணி. அங்க பாரு பவானி, ஏதோ வரிகுதிரை மாதிரி இருக்கு. அம்மா மாதிரியா, வரிகுதிரையே தான். ஐயோ, இது மிருகங்களா இருக்க ஏரியா போல. ஐ ஜாலி ஜாலி, அப்பனா அனிமல்ஸ் போல. ஐயோ ஓடுதே. அம்மா ஏதோ வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேக்குதுமா.
அக்காக்கா அங்க பாருங்க, ஜிராஃபி சூப்பரா இருக்குல்ல. ஏன் எல்லாமே வேகமா ஓடுது, ஏதோ துரத்துதா. அம்மா எனக்கு கூட ஏதோ வித்தியாசமா சவுண்ட் இல்ல, கேக்குமா? பயமா இருக்குமா? எங்கயோ சிங்கம் வருதுன்னு நினைக்கிற சிங்கம் சவுண்ட் மாதிரிதான் இருக்கு. அச்சுச்சோ, ஆமா பசங்களா, பின்னால பாருங்க சிங்கம். ஹீ, எல்லாரும் நைஸா கத்தாம அப்படியே எழுந்து ஓடுங்க அந்த பக்கம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆ, இந்த வீட்ல ஏதோ பாய் மாதிரி இருக்கு. சீக்கிரம் பசங்களா வாங்க வாங்க, இந்த பாய்க்குள்ள எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. அம்மா, இதுக்குள்ள ஒளிஞ்சா மட்டும் சிங்கம் எல்லாம் வராதா? ஹி பவானி கத்தாத, ஹி பிரீத்தி உள்ளவா உள்ளவா, இதோ இங்க பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு, எல்லா பாக்கெட்லயும் ஒவ்வொருத்தர் போய் ஒளிஞ்சுக்கோங்க. சரிங்க பாட்டி, நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். ஹி பவானி, எல்லாரையும் ஒவ்வொருத்தரா போய் சீக்கிரம் ஒளிய வை. ஹே அனு, சீக்கிரமா வா, ஏ சோட முடி வருஷம், சீக்கிரமா வாடி. சரிக்கா, நான் வரேன். ஹே அர்ச்சனா, நீயோ வா. அம்மாமா, எல்லாரையும் இப்ப உள்ள அடிக்கியாச்சுமா, என்ன பண்றது? சரி சரி, அப்படியே இந்த பாயை நைஸா சுருட்டுடி. சரிமா. ஏ பசங்களா, என்ன சவுண்டு வந்தாலும் எது வந்தாலும் யாரும் கத்த கூடாது, சரியா? அமைதியா இருக்கணும். அம்மாமா தள்ளிப்போ, இது அப்படியே ஓரமா நிக்க வச்சிருவோம். இவங்கள சேஃப்டி பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நம்ம எங்க போறது? ஆ, இந்த பாய்க்குள்ளேயே ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ, இந்த பாய்க்குள்ளே இடமே இல்ல போலவே. பவானி, கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், புலியோ சிங்கமோ என்னன்னு தெரியல. வா. அம்மா, இந்த பழைய டெலிபோன் பூத் மாதிரி இருக்கு, போய் உட்காந்துக்கலாம், வா வா. ஐயோ அம்மா, திறக்கவே மாட்டேங்குது. நீ நல்லா இழுத்து புடிடி. ஆ அம்மா, திறந்துருச்சுமா, நான் போய் உட்காந்துக்கிறேன், நீயே வா. ஹே பவானி, எனக்கு பயமா இருக்குடி. இப்ப சொல்லி எல்லாம் பயமா இருக்கு, நான் முதிர் கொட்ட மாதிரி முன்னாலே இறங்கிட்டேன். என்ன பண்றது? அம்மா இருமா, சிங்கம் மாதிரியே கத்துறேன். சூப்பர், சிங்கம் குதிச்சுச்சு பாரு, அந்த பக்கம் போகுது. அம்மா அந்த பக்கம் போகல, நம்ம பக்கம் வருது. இப்ப என்ன செய்யறது? கடவுளே நீதான் காப்பாத்து. ஹே பவானி, மறுபடியும் மழை இடி, அதனால சிங்கம் அந்த பக்கம் போயிருச்சுடி. அம்மா, நம்ம உட்கார்ந்து இருந்தோம்ல, அதெல்லாம் அனிமல்ஸ் உட்கார இடம் போல, அதனாலதான் அங்க வந்துருச்சு எல்லாம். நல்லவேளை நம்ம இங்க வந்துட்டோம். ஆமா பவானி, அங்கேதான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? டிரைவர், ஷூட் பண்றத நிறுத்துங்க. என்ன, ஏதோ பசங்களுடைய ஸ்கூல் பேக்ல இருக்கு. இப்படிப்பட்ட இடத்துக்கு யார் வந்தது? ஷூட் பண்ணுங்க, இங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போகட்டும். அம்மாமா, யாரோ ஆளுங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருமா அது? டெலிபோன் பூத்துக்குள்ள. டிரைவர், வண்டிய முன்னால விடுங்க. அப்பாடி, ஏதோ ஆபீசர் போல. பவானி எழுந்துக்கோ. யாருமா, யார் நீங்க? சார் சார், நாங்க வண்டியில இருந்து தெரியாம இறங்கிட்டோம் சார், எங்க ஸ்டாப்பிங் வேற. ஓஹோ, சரி சரி. என்ன, புலீஸ் இங்க இருக்க இடத்துல நீங்க வந்திருக்கீங்க? சார், இந்த இடத்த பத்தியே எங்களுக்கு தெரியாது சார, பசங்க கூட வந்திருக்காங்க. என்னது, குட்டி பசங்களோட வந்திருக்கீங்களா? அவங்க எங்க? இதோ இதோ, இந்த பாய்க்குள்ளதான் சார் ஒளிச்சு வச்சிருக்கேன். அந்த சிங்கம் புலி எல்லாம் பார்த்ததும் எங்களுக்கு பயம் வந்துருச்சு, அதனால குட்டி பசங்களை எங்க கடிச்சிட போதுன்னு இந்த சைடு சுருட்டிட்டோம் சார். பரவாயில்லையே, ரெண்டு பேரும் நல்ல ஐடியா தான் பண்ணிருக்கீங்க, எப்படியோ பசங்களை காப்பாத்திருக்கீங்க. இதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல எல்லாம் பாதி இறங்கணுமா? என்ன நீங்க படிச்சவங்களா இருக்கீங்க, இப்படி முட்டாள்தனமான வேலை பண்ணிருக்கீங்க. சாரிங்க சார், இனிமேட்டு போர்டு வந்து படிச்சுட்டு தான் சார் அந்த ஸ்டாப்பிங்ல இறங்குவோம். சரிங்கம்மா, நீங்க எங்க போகணும் சார்? மேட்டு பாளையம் போகணும் சார். சரிம்மா, இந்த வண்டியில எல்லாரும் ஏறுங்க. பசங்களா எல்லாரும் ஏறுங்க. சார் உள்ளேயே போகல சார். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, இந்த ஸ்டாண்டு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம், அப்ப எல்லாரும் போய் உக்காரலாம். குட்டி பசங்களுக்கு தான் இடம் இருக்கு, இது வெப்பன்ஸ் மட்டும்தான் எடுத்துட்டு போற வண்டி. சரி, இங்கே ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்கம்மா, நாங்க வந்து உங்களை மறுபடியும் கூட்டிட்டு போறோம். ஐயோ சார் சார், எங்களால முடியாது, இப்பதான் உயிர் போய் உயிர் வந்தது. சரி சரி, நாங்க இங்கே ஏறி உக்காந்துக்கிறோம், பரவாயில்ல, எங்களுக்கு பழக்கம் தான் மாட்டு வண்டியில போய். சரிங்கம்மா, கெட்டிமா புடிச்சுக்கோங்க. டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாலியான இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மினி கிரீன் ஃபுட் இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா? சங்கீதான்றவங்க அவங்க சன்னுக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்ல சொல்லியிருக்காங்க. அவங்க நேம் குருதேவ். ஹாப்பி பர்த்டே குருதேவ், ஹாப்பி பர்த்டே காயத்ரி, ஹாப்பி பர்த்டே மணிவண்ணன், ஹாப்பி பர்த்டே சோமேஸ் ஹாப்பி பர்த்டே நித்யஸ்ரீ, ஹாப்பி பர்த்டே ரக்ஷனா, ஹாப்பி பர்த்டே கீர்த்தி, ஹாப்பி பர்த்டே சுரேஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். பை பை.